கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றுள்ளது. 4 வருடங்களுக்கு முன்பு கோப்பா அமெரிக்கா தொடரின் இறுதி ஆட்டத்தில் தோற்றுப்போனதால் சர்வதேச கால்பந்தில் இருந்து விலகுவதாக அறிவித்து அழுகாட்சியாக இருந்த லைனல் மெஸ்ஸி இப்போது வாயெல்லாம் பல்லாக காணப்படுகிறார். கடந்த 2007 ஆம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா தொடரில் அர்ஜென்டினா அணி பிரேசில் அணியிடம் இறுதி ஆட்டத்தில் தோல்வியை தழுவியிருந்தது. அந்த அணிக்கு மெஸ்ஸிதான் கேப்டனாக இருந்தார். அதன் பிறகு கடந்த 2014 ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி அணியிடம் 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்று கோப்பையை அர்ஜென்டினா அணி கோட்டை விட்டது. அந்த அணிக்கும் கேப்டனாக இருந்தவர் லைனல் மெஸ்ஸி. அடுத்ததாக 2015 மற்றும் 2016 ஆம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா தொடர்களிலும் இறுதியாட்டம் வரை முன்னேறி அர்ஜென்டினா தோல்வி கண்டது. 2016 ஆம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா இறுதியாட்டத்தில் அப்போதைய நடப்பு சாம்பியனான சிலி 4-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை டை பிரேக்கரில் வீழ்த்தியது. டை பிரேக்கரில் மெஸ்ஸி தனக்கான வாய்ப்பை கோல் கம்பத்திற்கு மேல் அடித்து வீணடித்தார். ஆக மொத்தம் 4 இறுதியாட்டங்களில் அர்ஜென்டினா இறுதியாட்டம் வரை சென்று தோற்றுவிட லைனல் மெஸ்ஸி மனம் நொந்து போனார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, உடனடியாக சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்துவிட்டார். அர்ஜென்டினா மக்களும் உலக கால்பந்து ரசிகர்களும் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் தற்போதைய நிலையில் லைனல் மெஸ்ஸியை தவிர்த்துவிட்டு அர்ஜென்டினா கால்பந்து அணியை நினைத்து கூட பார்க்க முடியாது. இதனையடுத்து மெஸ்ஸியை அர்ஜென்டினா கால்பந்து சங்கமும் நெருங்கிய நண்பர்களும் சமாதானம் செய்து ஓய்வு முடிவை வாபஸ் பெற வைத்தனர். அதன் பயனாக தற்போது நடந்துள்ள கோப்பா அமெரிக்கா தொடரில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி 28 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை அபாரமாக வென்று அசத்தியுள்ளது. மரக்கானாவில் பிரேசில் அணிக்கு எதிராக ஏஞ்சல் டி மரியா சிப் செய்த பந்து அட்டகாசமாக கோலுக்குள் புகுந்துவிட அர்ஜென்டினா மெஸ்ஸி ஏராவில் முதன்முறையாக சர்வதேச அளவில் கோப்பையை வென்றுள்ளது. இறுதி ஆட்டத்தில் போட்டி முடிய 2 நிமிடங்கள் இருக்கும்போது தனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பை மெஸ்ஸி கோலாக்க தவறியதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் கோப்பையை மெஸ்ஸியின் தலைமையில் வென்றதே மகத்தான மகிழ்ச்சியாக அமைந்துவிட்டது. மேலும் 6 போட்டிகளில் விளையாடிய மெஸ்ஸி 4 கோல்கள் அடித்தும் 5 கோல்களை அடிக்க உதவியும் உள்ளதால் கோப்பா அமெரிக்காவின் சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த தொடரில் தோல்வியையே சந்திக்காத அர்ஜென்டினா அணியை வழிநடத்திய கேப்டன் என்று சாதனை படைத்துள்ள மெஸ்ஸி பரம வைரியான பிரேசிலை அதன் சொந்த மண்ணிலேயே வீழ்த்திய பெருமையையும் பெற்றுள்ளார். இதனையடுத்து உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 2022 ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெறவுள்ளது. தற்போது 34 வயதான மெஸ்ஸி விளையாடும் கடைசி உலகக்கோப்பை போட்டியாக அது இருக்கக்கூடும். கோப்பா கோப்பையை வென்றுள்ள மெஸ்ஸி உலகக்கோப்பையையும் அர்ஜென்டினாவுக்காக வென்று கொடுப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தோல்விகளை கண்டு துவண்டுவிட்டால் வெற்றி நம்மை விட்டு விலகிச் சென்றுவிடும். விடாமுயற்சியே வெற்றிக்கு அடிப்படை என்பதே மெஸ்ஸியின் கதை நமக்கு உணர்த்தும் உண்மை.